friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல ரவா பொங்கல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட் பண்றதுக்கு சூப்பர் ஈஸியான ஒரு ரெசிபி. இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாசிப்பருப்பை வேக வைக்கணும். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு குக்கர்ல மாத்திட்டு 1-2 வாட்டி தண்ணியில அலசி சுத்தம் பண்ணி இது கூட 1/2 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். கூடவே கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு வாட்டி இதை நல்லா கலந்துட்டு மூடி வச்சுட்டு 3 விசில் போல மிதமான சூழல நம்ம வேக வச்சிடலாம். இருக்கட்டும். பருப்பு வேகிற நேரத்தில் நம்ம வந்து ரவையை ரெடி பண்ணி வச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் இதில் 15 போல் முந்திரி பருப்பு, அதை வந்து 1-2 உடச்சி வச்சுருக்கேன். கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் அளவுக்கு சின்ன சின்னதாக நறுக்கின இஞ்சி, 2 பச்சை மிளகாய், கடைசியாக 2 கொத்து கருவேப்பிலை இலை. எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா வதக்கணும். நல்ல வாசனை வந்ததும் இதில் வந்து 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது இதில் வந்து நம்ம ரவை சேர்க்கணும். ரொம்ப ஃபைனாக இல்லாமல் கொஞ்சம் குறை குறையாக இருக்கும்ல அந்த கோர்ஸான ரவை, அது எடுத்துக்கோங்க. அதுதான் நல்லாயிருக்கும். 1 கப் ரவை சேர்த்துட்டு இதை வந்து நம்ம குறைவான சூடில் வச்சுட்டு நல்லா ஒரு 5-6 நிமிஷம் போல் வறுக்கணும். ரவை வந்து கலர் மாறிடக்கூடாது, கொஞ்சம் கம்மி சூட்லேயே வச்சுட்டு நம்ம வறுக்கணும். இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா வறுப்பட்டு ரெடியாக இருக்குது, நல்லா வாசனையாக இருக்குது. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மாற்றி வச்சிடலாம். இப்போது ப்ரெஷர் போனதுக்கப்புறமா நம்ம வந்து குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாசிப்பருப்பு நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. இப்போ இதை வந்து ஒரு ஸ்பூன் அப்படி இல்லைன்னா ஒரு டம்ளரோட பின்னாடி பக்கம் வச்சுட்டு நம்ம வந்து நல்லா மசிச்சு விடணும். நல்லா அந்த பேஸ்ட் மாதிரி வரணும், பருப்பு பருப்பாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா மசிச்சு ரெடியாக இருக்குது. அடுத்தது இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கணும். 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு. நான் வந்து 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். நம்மளோட தேவைக்கேற்ப நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து ரவை சேர்க்கணும். இப்போ பார்க்குறப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சுட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல ரவை, அதை சேர்த்துட்டு கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். இல்லை வந்து கட்டி தட்டிடும். இந்த மாதிரி நம்ம சேர்த்துட்டு கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். இப்போ பார்க்குறப்போ கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து 1 நிமிஷத்தில் டக்குன்னு வந்து அது ரெடி ஆகிரும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் 2-3 டேபிள் ஸ்பூன் போல் எக்ஸ்ட்ரா நெய் நம்ம சேர்க்கணும். நெய் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்காது, அதனால் கொஞ்சம் நெய் அதிகமாக இருந்துச்சுனா தான் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நம்ம மறுபடியும் இதை வந்து நம்ம நல்லா கலந்து விடணும். இப்போ நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் உள்ளே போயிடுச்சு. கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். நம்ம எதில் எடுக்கிறோமோ அதில் வந்து கொஞ்சம் நெய் தேய்ச்சிட்டு அப்படியே நம்ம வந்து பிளேட்டில் வைக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். பொங்கலா? இது என்னது? சாம்பார். இது போண்டா. போண்டா மட்டும் கரெக்டா தெரியும். அப்படியே வாயில போட்டதும் அப்படியே கரைஞ்சு போயிருது, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரும்புகள் மலரட்டும். நட்ஸ் எல்லாம் உனக்கு, மிளகெல்லாம் எனக்கடா. அம்மாவுக்கு ஒரு கேஷ்யூ நட்டு.